ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எது சரியான மருத்துவ குறியீடு அப்படிங்கறத பத்தி தான் அதாவது சிம்பிள் ஆப் மெடிசன் சிம்பிள் ஆப் நமக்கு நினைவுக்கு வர்றது இந்த மூணு சிம்பல் தான் இது மூணுல கண்டிப்பா ஏதோ ஒன்றுதான் விடையா இருக்க போகுது போறது ரெட் கிராஸ் எத்தனை பேருக்கு இந்த கொடி நினைவுக்கு வரும்னு தெரியல ரோஜர் ஃபெட்ரர் இவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர் இவரோட தேசிய கொடியை பார்த்தா அப்படின்னா ஒரு ஒயிட் கிராஸ் ரெட் பேக்ரவுண்ட்ல இருக்கும் இந்த ரெட் கிராஸ்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தியதை யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி டுனன்ட் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல இந்த ரெட் கிராஸ்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தினார் அவர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து போர்க்காலங்களில் மக்கள் படுற இன்னல்களையும் அவதிகளையும் பார்த்துட்டு இவர் ஒரு அமை தன்னார்வ அமைப்பா ஆரம்பிச்சார் அந்த தன்னார்வ அமைப்போட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்க்காலங்களில் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு மருத்துவத்தை வந்து போர்க்களங்களில் கொண்டு போய் தான் இந்த ரெட் கிராஸ் அமைப்போட இதா இருந்துச்சு நாளடைவுல பார்த்தோம் அப்படி இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதிகளில் பெரிய லெவல்ல போர் இல்லாததுனால அவங்களோட நோக்கத்தை வந்து டிசாஸ்டர் அப்படிங்கிற அந்த பேரழிவு காலங்கட்டங்களில் அவங்க நிறைய சேவைகள் செஞ்சாங்க இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல மட்டும் இல்லாம சராசரி நாட்கள்ல கூட இவங்க நிறைய நிறைய மருத்துவம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெட் கிராஸ் அமைப்பு வடிவமைச்சர் ஹென்ரி டுனட் அப்படிங்கிறவர் அவரோட நாட்டு கொடியான இந்த சுவிஸ் கொடிக்கு அப்படியே ஆப்போசிட்டா வடிவமைச்சாரு அதுதான் வந்து இந்த ரெட் கிராஸ் ஒரு காலகட்டத்தில் இந்த ரெட் கிராஸ் வந்து மருத்துவ சிம்பிளா வந்து யூஸ் என்னமோ உண்மைதான் இந்த ரெட் கிராஸ் சிம்பிளை ரெட் கிராஸ் சொசைட்டில இல்லாத யாரும் யூஸ் பண்ணக்கூடாது ஆனா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்திற்கான குறியீடா இந்த ரெட் கிராஸ் சிம்பிளை இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது கார்டேஷியஸ் அப்படிங்கிற சிம்பிள் இந்த சிம்பளை பயன்படுத்தினது கிரேக்க கடவுள் ஹெர்மிஸ் கிரேக்க கடவுளான ஹெர்மிஸ் மருத்துவத்திற்கான கடவுளா கிரேக்க புராணங்கள்ல குறிப்பிடவே இல்லை ஆனா இந்த காடேஷியஸ் அப்படிங்கிற சிம்பலை வந்து மருத்துவத்திற்கான சிம்பளா யூஎஸ் ஆர்மி ஒரு தடவை தவறா பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் யூஎஸ் எஸ் நாடுகள்ல காடேசியஸ்ங்கிற சிம்பளை மருத்துவத்திற்கான சிம்பிளா பயன்படுத்துறது ரொம்ப காமனா இருந்துச்சு அதுக்கப்புறம் பின்னால வந்து இது உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த காடேசியா தவறான மருத்துவ சிம்பிளா பயன்படுத்த பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவதாக நம்ம பார்க்க போறது அஸ்கலிபியஸ் தமிழ்ல அஸ்கலிபியின் தடி அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரேக்க கடவுள் அஸ்கலிபியஸ்ங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து மருத்துவத்திற்கான கிரேக்க கடவுள் இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மிஸ்ங்கிறவர் இங்க இருக்காரு அவர் அவரோட காடேஷியஸ் ராட் வச்சிருக்காரு ஆனா ஒரு மெர்ச்சண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவோ அவரை குணப்படுத்தணும் அப்படின்னு வரல அவரை அஸ்கலிபீஸ்ட தான் கொண்டு வராரு அப்ப மருத்துவத்திற்கான கடவுளா இருக்கிற இந்த அஸ்கலிபியஸ் கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராட் ஆஃப் தான் இருக்குது குணமளிக்கும் இந்த தடியின் பேர் தான் அஸ்கலிபிய தடி ஆர் ராட் ஆஃப் ஸோ இதுதான் சரியான மருத்துவத்திற்கான சிம்பிள் ஆர் சிம்பிள் ஆஃப் மெடிசன் சரியான மருத்துவ சிம்பிள்னு சொல்லலாம் எல்லா டாக்டர்ஸும் படிச்சு முடிச்சவனையும் பட்டமளிப்பு விழாவில் எடுத்துக்குவாங்க அதாவது சொல்லலாம் இந்த ஹிப்போக உறுதிமொழியில தொடக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஐ ஸ்வியர் பை த அப்பல்லோ த ஃபிசிஷியன் அண்ட் அஸ்கலி அண்ட் ஹைஜியன் பனாசியா ஒரு நாலு கிரேக கடவுள சொல்றாங்க இந்த அஸ்கலிபேஸ்ங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப குறிப்பிட்ட இந்த ராட் ஆஃப் அஸ்கலிபேஸ் வச்சிருக்கிற இந்த அஸ்கலி இந்த அப்பல்லோங்கிறது அவரோட தந்தை இந்த ஹைஜியான் பனாசியா அப்படிங்கிறவங்க இவங்க அஸ்கலிபியஸோட ரெண்டு மகள்கள் இந்த புகைப்படத்தில் பெயரால் தான் ஹிப்போக்ரட்டிக் ஓத்தே நம்ம எடுத்துக்குவோம் இதுதான் ஒரிஜினல் ஹிப்போக்ரட்டிக் ஓத் ஆனா சில நாடு அமைப்புகளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த யாரின் பெயரால் அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது யாரு தவறா காடேஷியஸையும் யாரு சரியா ராடா பஸ்கலிபியஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பற்றி தான் முதலாவதா யூ காடேஷியஸ் தான் மெடிசன் சிம்பிள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுமே கார்டேசிய சிம்பிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது தவறுன்னு தெரியாம கிடையாது ஆஃப் பஸ்கலிஸ் வச்சு மெடிக்கல் சிம்பிள் அவைலபிளாகவும் கிடையாது ரெண்டாவது காடேஷியஸ் தான் வந்து எல்லாராலும் டாக்டர் சிம்பிளா உணரப்படுது மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா இந்திய மருத்துவ கழகம் இதோட சிம்பிள்ல பார்த்தோம்னா இந்த காடேஷியஸ் சிம்பிள் தான் இருக்குது இப்ப சரியா யார் ராடா ஃபாஸ்கலிபேசை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பு அதோட சிம்பிள்ல வந்து ராடா ஃபாஸ்கலிபேசை தான் பயன்படுத்துறாங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களோட சிம்பிள்லையும் ராடா ஃபாஸ்கலிபேசை தான் யூஸ் பண்றாங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பார்த்தோம் அப்படின்னாலும் அவங்களோட சிம்பிள்லையும் ராடா ஃபாஸ்கலிபேசை தான் யூஸ் பண்றாங்க இது வந்து ஸ்டார் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு சிம்பல் இந்த சிம்பல் பார்த்தோம்னா எல்லா ஆம்புலன்ஸ்லையும் இந்த சிம்பல் தான் இருக்கும் ஒரு ஸ்டாரும் ஒரு ராட் ஆஃப் அஸ்கலிபியஸ் நடுவில் இருக்கும் இதுக்கு பேர் ஸ்டார் ஆஃப் லைஃப் இது ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுறது ராட் ஆஃப் அஸ்கலிபியஸ் தான் ஸோ இப்போ நம்மளோட கேள்வியான எது சரியான மருத்துவ குறியீடு அப்படின்னு வரையில் ரெட் கிராஸ் எனப்படும் இந்த சிம்பலும் கிடையாது காடேஷியஸ் எனப்படும் வணிக கடவுளான ஹெர்மிஸ் பயன்படுத்திய இந்த சிம்பலும் கிடையாது ராட் ஆஃப் அஸ்கலிபியஸ் எனப்படும் கிரேக்க மருத்துவ கடவுளான ஆஸ்கிலிப்பியஸ் பயன்படுத்திய இந்த ராட் ஆஃப் ஆஸ்கிலிப்பியஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்